ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த இளம் தொடக்க வீரர்களுக்கு தற்போது ஊக்க மருந்து சோதனையின் போது அது நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால இந்திய கிரிக்கெட் அணியில விளையாடுவதற்கு 8 மாத காலம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில வளர்ந்து வரும் சிறப்பான இளம் வீரர்கள்ல ஒருவர் தான் பிரித்வி ஷா. இவர் U19 உலக கோப்பைகளுக்கு இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து இந்திய அணிக்காக கோப்பையும் வென்று கொடுத்தாரு. அதே போல IPL தொடரில் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி இந்திய அணிலையும் இடம் பிடிச்சு ஒரு சில தொடர்களிலையும் விளையாடி இருக்காரு. சமீபத்தில் இவர் சையத் முஷ்டாக் அலி டிராபியில் விளையாடுவதற்காக ஊக்க மருந்தை பயன்படுத்தினாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்துச்சு. அந்த தொடரில் விளையாடுவதற்கு முன்பா இவருக்கு அந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. அதுல இவர் தடை செய்யப்பட்ட அந்த ஊக்கமூட்டும் மருந்தை இவர் பயன்படுத்தியிருக்காங்களாம். இது குறித்து விசாரணை நடத்தின BCCI தற்போது அந்த சையத் முஷ்டாக் டிராபி நடந்த March 16 8 மாதங்கள், அதாவது இந்த November 15 வரைக்கும் இவர் இந்திய அணியில விளையாடக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை பயன்படுத்தி இவருக்கு தண்டனை இன்னும் கடுமையா இருந்திருக்க கூடும். இருந்தாலும் இவர் BCCI அதிகாரிகளிடம் இருமல் மருந்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த தவறு நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொன்ன காரணத்தை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால தற்போது இவருக்கு குறைந்தபட்ச தண்டனையை கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியில வளர்ந்து வரும் வீரர்கள்ல சில முக்கியமான வீரர்களை இவரும் ஒருத்தர். இப்படிப்பட்ட பிரித்வி ஷா இது போன்ற தண்டனையில மாட்டியிருப்பது இந்திய கிரிக்கெட் அணியின் எதிர்காலத்தை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் BCCI அதிகாரி ஒருவர் பேசும்போது எதிர்காலத்துல இந்திய அணியை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு பிரித்வி ஷா, ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற வீரர்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சமயத்துல பிரித்வி ஷா இது போன்ற ஒரு ஊக்கமருந்து சோதனையில சிக்கி இருக்கிறது அவருடைய கிரிக்கெட் விளையாட்டு எதிர்காலத்தையே பெரிய கேள்விக்குறியாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.